हेलो फ्रेंड्स, वेलकम टू नाम नेरम। இன்னைக்கு நாம பார்க்க போறது மலேசியாவுக்கு PR அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து மலேசியாவுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, வர்க் விசா எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. ப்ளீஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மலேசியாக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து மலேசியன் என்ட்ரி பெர்மிட் மூலமா தான் இதை வாங்க முடியும். சோ மலேசியன் கவர்மெண்ட் வந்து என்ட்ரி பெர்மிட் அதாவது மலேசியன் PR வாங்குறதுக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சில கேட்டகரி வச்சிருக்காங்க. சோ நீங்க வந்து மலேசியா ரெசிடென்ஸ் பெர்மிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க வந்து என்ட்ரி பெர்மிட்டோ ஐடென்டிட்டி கார்டோ அந்த ஊருக்கு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த மலேசியாக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து இன்வெஸ்டர்ஸ். சோ நீங்க வந்து மலேசியா PR அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட ஹை நெட் வர்த் இருக்கு, அதாவது நீங்க வந்து மலேசியன் பேங்க்ல US டாலர்ஸா 2 மில்லியன் வந்து உங்களால டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து மலேசியன் PR அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க டெபாசிட் பண்ண இந்த மணியை வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களால வித்ட்ரா பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களோட ஒய்ஃப் இல்லைன்னா உங்களோட குழந்தைங்க கூட 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கும். செகண்ட் வந்து இந்த PR அப்ளை பண்றதுக்கு யாரு எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரொஃபஷனல்ஸ். சோ நீங்க வந்து ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா நீங்க வந்து மலேசியா PRக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு நீங்க இந்த ஃபாலோயிங் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து மலேசியன் கவர்மெண்ட் ஏஜென்சில அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கணும், இல்லனா மலேசியால ஏதாவது பிரைவேட் கம்பெனில 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களை வந்து மலேசியன் அத்தாரிட்டேட்டிவ் ஏஜென்சி நீங்க ஒர்க் பண்ற ஃபீல்டுக்கு ரிலேட்டிவான ஏஜென்சில யாராவது உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஹோம் கண்ட்ரி, நீங்க வந்து மலேசியால இல்ல வேற நாட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க இருந்து குட் கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான் PR அப்ளை பண்ண. தேர்ட் கேட்டகரி வந்து யாரு எலிஜிபிள் PR அப்ளை பண்ண அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ். சோ நீங்க வந்து ஒரு தனி மனுஷனா உங்களோட ஸ்கில்ஸையும் டேலண்ட்ஸையும் வெளியே காட்டி உங்களை வந்து வேர்ல்டு கிளாஸ் டேலண்டா ரெகக்னைஸ் பண்ணி ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரெகக்னைஸ் பண்ணிருக்கு அப்படின்னா நீங்க வந்து மலேசியன் PR அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து நீங்க வந்து மலேசியன் அத்தாரிட்டேட்டிவ் ஏஜென்சி கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்களோட ஹோம் கண்ட்ரில இருந்து சர்டிபிகேட் ஆஃப் கான்டாக்ட் அதாவது குட் கான்டாக்ட் சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணணும். சோ இது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து மலேசியன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நீங்க வந்து மலேசியன் பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு எலிஜிபிள் தான். அது எப்படி அப்படின்னா நீங்க வந்து மலேசியால லாங் டேர்ம் சோசியல் விசிட் பாஸ்ல அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மலேசியன் PRக்கு எலிஜிபிள் தான். இது மட்டும் இல்லாம மலேசியால வந்து வேற நாட்டுல இருந்து வந்து செட்டில் ஆகணும், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில அல்டர்னேட்டிவ் வேஸ் வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா நீங்க மலேசியால வந்து ஒர்க் பெர்மிட்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு PR கொடுப்பாங்க. சோ அதுக்கு என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். சோ இந்த கேட்டகரிஸ்ல நீங்க வந்து ஹை ஸ்கோர் எடுத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஏஜ், செகண்ட் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், தேர்ட் வந்து நீங்க மலேசியால எவ்வளோ நாள் இருக்கீங்க அதாவது எவ்வளோ வருஷமா இருக்கீங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஃபோர்த் வந்து நீங்க ஏதாவது மலேசியன் இன்ஸ்டிடியூட்ல ஃபெமிலியரா இருக்கீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. ஃபிஃப்த் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மலேசியால நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா உங்களோட இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூவை பார்ப்பாங்க.
சிக்ஸ்த் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ பாப்பாங்க. நீங்க மலேசியால எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ பாப்பாங்க. சோ இது கூடவே நீங்க வந்து மலேசியாவோட லாங்குவேஜ்ல எவ்வளவு ப்ரொஃபிஷியன்சியா இருக்கீங்க அப்படின்றதையும் பாப்பாங்க. சோ நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல 120 பாயிண்ட்ஸுக்கு நீங்க வந்து 65 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மலேசியா பிஆருக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் தான். இந்த பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா மலேசியா இமிகிரேஷன் டிபார்ட்மெண்டோட வெப்சைட்ல என்ட்ரி பெர்மிட்டுக்கு பாயிண்ட் சிஸ்டம் கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அங்க வந்து நம்ம பாயிண்ட் சிஸ்டம் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மலேசியா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ நீங்க வந்து மலேசியன் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து புத்ரஜயால இருக்க மலேசியா இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். சோ அவங்களே உங்களுக்கு வந்து ரெக்வயர்ட் ஃபார்மும் கொடுப்பாங்க, பிளஸ் டாக்குமெண்ட்ஸோட செக்லிஸ்டும் கொடுப்பாங்க. இதை நீங்க கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்மா ஃபில் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுல வச்சு நீங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஃபார்மையும் டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணணும். சோ இப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் IMM4. இது வந்து நீங்க அந்த இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வாங்கிப்பீங்க. செகண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 காப்பி. தேர்ட் வந்து உங்களோட ஸ்பான்சரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 காப்பி. ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா பர்சனலைஸ்ட் கவர் லெட்டர் அதுல வைக்கணும். ஃபிஃப்த் வந்து நீங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இல்லைனா ப்ரொஃபஷனல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிலவெண்ட் ஏஜென்சில மலேசியால உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற ரிலவெண்ட் ஏஜென்சி கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்கணும், அந்த ஃபார்ம் இதுல வைக்கணும். சிக்ஸ்த் வந்து நீங்க மலேசியன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த மேரேஜ் லெட்டரும் அதுல வைக்கணும். செவன்த் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பாஸோட போட்டோ காப்பி இருந்தா இந்த போட்டோ காப்பியை வைக்கணும். எய்த் வந்து உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட்டோட போட்டோ காப்பி. நைன்த் வந்து உங்களுக்கு பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பர்த் சர்டிபிகேட்டோட போட்டோ காப்பி. டென்த் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃபுல் போட்டோ காப்பியும் அதுல இருக்கணும். 11th வந்து இது வந்து அடிஷ்னலான ஒரு டாக்குமெண்ட் தான், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். எதுக்காக அப்படின்னா உங்ககிட்ட சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கான ப்ரூஃப். நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி சொல்லும் போது உங்களோட ஸ்பான்சரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நீங்க பிஆர் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா ஸ்பான்சர் வேணும். இந்த ஸ்பான்சர் வந்து மலேசியன் சிட்டிசனா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து 21 வயசுக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க ஸ்பான்சரா எடுத்துக்கலாம். சோ இந்த என்ட்ரி பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்களும் உங்களோட ஸ்பான்சரும் ரெண்டு பேருமே போகணும் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ நம்ம மலேசியா பிஆர் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். சோ நீங்க வந்து இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அப்ளிகேஷன் அதாவது என்ட்ரி பெர்மிட் அப்ளிகேஷனை மலேசியால புத்ரஜயால இருக்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்களா போயிட்டு இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். மெயிலோ ஆன்லைன்லோ எதுவுமே பண்ண முடியாது, டைரக்டா நீங்க போய் சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்க இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை இன்டர்வியூக்காக அவங்க கூப்பிடுவாங்க. நீங்க வந்து இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்வியூக்கு போகணும். ஸோ இது கூடவே உங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க, அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷனுமே நடக்கும். இந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த மலேசியா பெர்மனன்ட் ரெசிடென்ஸோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து மலேசியாவில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வேற கம்பெனிலேருந்து ஏதாவது ஆஃபர் வருது, நீங்கள் வேற எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ணணும் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணாமையே நீங்கள் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா நீங்க மலேசியாவுக்கு டிராவல் பண்ணி போகலாம், எந்த விசாவும் இல்லாம இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருந்தா போதும், விசா எடுக்காமே நீங்க டிராவல் பண்ணலாம். தேர்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்களோட சொந்த பிசினஸையே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோர்த் வந்து நீங்க மலேசியால ப்ராப்பர்ட்டி கூட வாங்கலாம். ஃபிஃப்த் என்ன அப்படின்னா நீங்க இந்த
பெர்மிட்ட வந்து ரெனியூ பண்ண தேவையில்லை, வருஷம் வருஷம் ரெனியூ பண்ண தேவையே கிடையாது. இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம மலேசியாவுக்கு பிஆர் அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.